Hello friends, இன்னைக்கு நம்மளுடைய குட்டி தமிழ் சேனல்ல பாக்குறது என்ன வித்தியாசமான கார்களை பத்தி தாங்க. இந்த கார்கள் எல்லாமே manufacture பண்ணாங்க, owners ஓட்டுனாங்க, ஆனா வந்து லைவ்ல வந்துச்சா அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி ஏன் கார்லாம் கிரியேட் பண்ணாங்க அப்படின வித்தியாசமான கார்கள் அப்படிங்கறத பத்தி தான் வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுறோம். ஒருவேளை நீங்க பார்க்கலனா அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், போய் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இத முதல் முறையா குட்டி தமிழ் சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கனா அப்ப மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல amazing facts அது மட்டும் இல்லாம Mystery history சம்பந்தமான எல்லா வீடியோஸ்மே போட்டுறோம். சோ இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை subscribe பண்ணீங்க. subscribe பண்ணா பார்த்தாது பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார் அப்படினு கேட்டிங்கன்னா ஜெனரல் மோட்டார் ஹைபிரிட் அப்படிங்கற கார் தான் பார்க்க போறோம். இது வந்து 1960ல வந்து லான்ச் பண்ணாங்க. 1958ல தான் இந்த மாடல வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சாரு. இது பார்க்கிறதுக்கு அப்படியே ஸ்பேஸ் ஜெட் மாதிரி இருக்கும்னு வச்சீங்களா. ஒரு கார் அப்படினு சொல்லிட்டேனா ஒரு டிரைவர் உட்காரறடா இருக்கும். ஆனா இதுல ரெண்டு டிரைவர் உட்காரலாம். இது பார்க்கிறதுக்கு ஒரு ஃளைட் மாதிரி இருக்கும். பார்க்கிறதுக்கு போனாலும் இதுல போற ஸ்பீடு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஜெட்ல போற ஃபீல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும்னு வச்சுங்களேன். இந்த காரை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னா போட்ஹோம் அப்படிங்கிறது. இது 1980ல தான் லான்ச் பண்ணாங்க. இதோட லென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 அடி நீளம் இருக்கக்கூடிய இந்த காரு ஒரு 40 சீரியஸ் வேன்ல வந்து போட்டை வந்து ஏத்திட்டு போற மாதிரி வச்சுங்க. போட்னா நம்ம எங்க பார்க் பண்ணிட்டு வருவோம் அந்த பிளேஸ்ல, அதாவது எங்க இருக்க ஆறு குளம் அந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டு வருவோம்ல. இது அப்படி கிடையாது. போட்டை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேன்ல இப்ப வீடியோல காமிச்சிட்டு இருக்க மாதிரி அப்படியே போட்டை வந்து ஏத்திட்டு அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டுல கொண்டு வந்து பார்க் பண்ணிக்கலாம். திரும்ப நீங்க எப்ப வந்து கடலுக்கோ இல்ல வேற எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அந்த போட்டை அப்படியே ஏத்திட்டு அந்த பிளேஸுக்கு போகணும். இந்த வேன்ல இருந்து அப்படியே போட்டை கழட்டி விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த குளத்துல வந்து போக ஆரம்பிச்சிடும். சோ இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டை எங்க வேணாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். இது பாக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. கண்டிப்பா போட்டை வீட்டுக்கு அப்படியே தூக்கிட்டு வரலாம்னா வித்தியாசமா தான் இருக்கு. சரி வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். 5 மில்லியன் லியர்ஜெட் லிமோ அப்படிங்கிறது தான். இது கிரியேட் பண்ணுறதுக்கே $5,000,000 ஆச்சான். இது வந்து தரையில் போகக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தரையில் போகிறது தாங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு என்னவோ ஃப்ளைட் மாதிரி இருக்கும். இது 2018ல தான் ஆச்சு. 12 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் எடுத்துக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு யூனிக் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் லக்ஸூரியாக இருக்கும். ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்கும். ஃப்ளைட்டில் போகிற ஃபீல் கிடைக்கும். முக்கியமாக சொல்லணுன்னா ஒரு ப்ரைவேட் டிரைவிங்லாம் பண்ணோம், ப்ரைவேட் பார்ட்டிலாம் பண்ணோம் அப்படின்னா இந்த கார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷனுக்கு இந்த கார் வந்து யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஸ்பீடு கொடுக்கக்கூடிய கார் தான். இதை கிரியேட் பண்ணுறதுக்கு $5,000,000 எடுத்துக்கிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த காரும் ஒரு ஃபெயிலியர் மாடல் தாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா அப்சைட் டவுன் ட்ரக். இது வந்து மேலங்கிலையும் மாற்றின மாதிரி இருக்கும். ஒரு கார்னா கீழே தான் வீல் இருக்கும், மேலே வந்து டாப் இருக்கும். ஆனால் இந்த காரோட மாடல் எப்படி இருக்கும் தெரியுங்களா? மேலே டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீல் வச்ச மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு ஃபேன்சிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண கார் தான் வச்சுங்களேன். இதை வந்து மெக்கானிக் ரிக் சல்லிவன் அப்படிங்கிறவர் தான் கிரியேட் பண்ணார். இது பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு $6,000 ஆச்சுங்களாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மேலங்கிலையும் மாற்றி வச்சுருப்பார் போல் இருக்குது. பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. ரோட்டில் போனால் எல்லாரும் கண்டிப்பாக நம்மளை திரும்பியும் பார்ப்பாங்க. அடுத்து ஒரு சூடான காரை தான் பார்க்க போகிறோங்க. காரணம் சூடாக தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி ஒரு காரை இதுவரை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஒரு டைம் மிஷின் மாதிரின்னு வச்சிங்களேன். இதை கிரியேட் பண்ணவர் ஃபில் வீக்லர் அப்படிங்கிறவர் தான் இதை கிரியேட் பண்ணார். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவருக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஆனால் போகும்போது இதனுடைய காரோட இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி என்ன ஆகுனா ஒரு 102 டிகிரிக்கு நல்லா ஹீட் ஆயிருங்களாம். இதை அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். ஆனால் ஹீட்டான தண்ணியில் எவ்வளோ நம்மளால் உட்காந்துட்டு போக முடியும்? அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைஜீனிக்கா இருக்கா? இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குல்ல. யாரு தான் சுடுதண்ணியில் உட்காந்துட்டு காருக்குள்ள போவாங்க? கண்டிப்பா போக மாட்டாங்க. சோ இது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்ன? எக்ஸ்ட்ரீம் சூப்பர் ட்ரக். இது வந்து ஒரு 16 ஃபீட் லென்த் இருக்கக்கூடியது. 25,000 பவுண்ட் வந்து வெயிட் இருக்குங்களாம். ரொம்ப பெருசு தான். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரின்னு வச்சிங்களேன். இந்த ட்ரக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்போ ட்ரக் மாதிரி இருக்கும். ஒரு அவருக்கு 100 மைல் வந்து தூரம் வந்து போகக்கூடியது தான். இந்த ட்ரக்கு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த எல்லா காருமே உருவாக்குனாங்களோ இல்லையா அது எல்லாமே பயன்பாட்டுக்கு இருக்கிற மாதிரி இல்லைங்க. எல்லாமே ஒரு ஃபேன்சிக்காகவும் இந்த மாதிரி கார் போனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணம் செலவு பண்ணுறவங்களும் இருக்காக தான் செய்கிறாங்கல்ல. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் பார்த்திராத கார்களை இந்த இதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி வந்து பார்ட் 1 வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கார்ஸ்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய குட்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.